நான் இன்னைக்கு சிக்கன் கொத்து பரோட்டா செய்ய போகிறேன். ஓகேம்மா. அதுக்கு நாலு பரோட்டா எடுத்திருக்கேன். ஓகே, நாலு பரோட்டா பிச்சிருக்கீங்க. ஓகே. சிக்கன் கால் கிலோ எடுத்திருக்கேன். ஓகே. நான் மூணு முட்டை, கால் கிலோ சிக்கன், மூணு முட்டை. ஓகே. வெங்காயம், ம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. கருவேப்பிலை. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே. மல்லித்தழை, ம், கடுகு. ஓகே. மிளகாத்தூள். ஓகே. உப்பு, ஆ, கரம் மசாலா, ஆ, எண்ணெய். ஓகே. தக்காளி ரெண்டு. ஓகே. பொடிசா கட் பண்ணிடுது. ஓகே. ஸோ எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? ஓகே. சிக்கனை வேக வச்சுக்கிறேன். ஓகேம்மா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே. அதில் சிக்கனை போட்டுக்கிறேன். ஓகேம்மா. ஸோ சிக்கனை தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா நம்ம அது கொத்து பரோட்டாவை சேர்த்துக்கலாம். ஓகே. கூட கொஞ்சம் உப்பு. ஓகே. மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கீங்களா? மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். கழுவி இருக்கீங்க. ஓகே. இது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். ஓகேம்மா. ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ம், சிக்கன் வேகட்டும். ஓகேம்மா. இப்போ கொத்து பரோட்டாவுக்கு தாளிச்சுக்கிறேன். ஓகேம்மா. பேன் வச்சுருக்கேன். ஓகே. ஆயில் ஊற்றிக்கிறேன். ஓகே. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகேம்மா. கடுகு போட்டுக்கிறேன். ஓகே. வெங்காயம் பிடிச்சா கட் பண்ணது போட்டுக்கிறேன். ஓகே. வெங்காயம் வதங்கிட்டோம். ஓகேம்மா. வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. ஓகே. கருவேப்பிலை சேர்த்துட்டேன். ஓகே. தக்காளி சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. தக்காளி வதங்கிட்டோம். ஓகே. தக்காளி வதங்கிட்டுக்கேன். அது போடுற மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே. சிக்கனில் கொஞ்சம் காரம் போட்டுருக்கோம். ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. ஒரு ஃப்ளேவர் நல்லா வந்துட்டு. ஆமாம், நல்லா இருக்கு. இப்போ மிளகாப்பொடி வாசனையெல்லாம் அடங்கிட்டு. ஓகேம்மா. இப்போ பரோட்டா சேர்த்துக்கிறேன். ஓகே. நல்லா கலந்துக்கிட்டுக்கானே. ஓகேம்மா. கொஞ்சம் நேரம் மசாலாலாம் பிடிக்கட்டும். அப்படியே வேகட்டும். ஓகே. லேஸாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஓகே. எதுக்குமா இந்த மாதிரி தண்ணி சேர்க்கணும்? பரோட்டா வந்து மொறுமொறுன்னு இருக்குமல்ல. ஆமாம், சுற்று எடுத்துருக்கோம். அதை தண்ணி தெளிச்சிட்டா சாஃப்டாக இருக்கும். ஓகே. அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் பரோட்டாவில். ஓகே. நீ மசாலாலாம் பிடிச்சி. ஆமாம். கொஞ்ச நேரம் வாங்கிட்டோம். இப்போ பரோட்டா நல்லா சாப்பிட்டாச்சு. முட்டை ஊற்றிக்கிறேன். ஓகே. நம்ம கடையிலாம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அப்படி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கணும். சிக்கனை இதுக்கப்புறமா போடணும். ஆ, அப்போ கொஞ்சம் முட்டை சிக்கனை போட்டு சிக்கன் போட்டுக்கிறேன். ஓகேம்மா. சிக்கன் வந்து குட்டியாக பிச்சு போட்டு. ஆமாம், இரும்பதாக இருந்ததில் எடுத்துட்டு. ஓகே. நல்லா சதையாக இருக்கிறது போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இதையும் நல்லா பரட்டிக்கலாம். ஆமாம். அந்த இரும்பு கல்லில் வச்சு குத்துனா நல்லா பொடி பொடியாக இருக்கும். ஓகே. மிளகா ரெடி ஆகிடுச்சு. ஓகேம்மா. இப்போ மல்லித்தழை போட்டுக்கிறேன். ஓகேம்மா. இறக்கிக்கலாம். அதாவது காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே, பெப்பர் தூவி இறக்கிக்கலாம்.
ஓகே பெப்பர் சேர்த்து ஸோ மிளகாத்தூள் சேர்க்க முடியாது லாஸ்ட்டாக. ஸோ அதனால் காரம் பத்தலைன்னா பெப்பர் தூக்கி தூவிட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிக்கலாம். ஓகே இறக்கிறேன். ஓகேம்மா சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா சூப்பராக இருக்கு, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு நல்லா. ஓகே எக்கு சிக்கனு எல்லாம் இருக்குல்ல சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஓகே பாய் பாய்.